நம்மள மாதிரி ஏழைகளுக்கும் இப்படி ஒரு வீட்டை கட்டி கொடுத்து நிம்மதியா வாழ வச்ச அந்த கடவுளுக்கு காலம் முழுக்க நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. வாக்களிப்பு தாமரைக்கு. சினிமாவில், தமிழ் சினிமாவில் வந்து ஒருத்தருடைய, ஒரு இயக்குனருடைய கதையை இன்னொரு இயக்குனர் படமாக்குறது, இந்த மாதிரி சூழலெல்லாம் இங்கே தமிழ் சினிமாவில் உருவாகவே இல்லை. நடந்திருக்கலாம், ஏதோ ஒன்று ரெண்டு ரொம்ப குறைவாக நடந்திருக்கலாம். இங்கே ஒரு பெரிய துயரம் என்னென்னா, தமிழ் சினிமாவில் இயக்குனர் போய் கதை சொல்லணும். பாரதிராஜா சார் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலேன், நிறைய பண்ணியிருப்பார். ஆனால் பாரதிராஜா தான் அந்த படத்தின் கதாசிரியர்னே நீண்ட நெடிய காலமாக நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க. அவர் பிறருடைய கதைகளை வாங்கி பண்ணியிருக்காரு. அதற்கு பின்னால் வந்து இப்போது அவங்களாம் எழுத்தாளருடைய, கதாசிரியருடைய கதையை வாங்கினாங்க. இப்போ வெற்றியும் அதான் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இன்னொரு இயக்குனர்லேருந்து வாங்குறதுன்றது கிடையாது. அது கேட்டால் அது ஒரு குறைத்து மதிப்பிடுவது போல் ஒரு சூழல் தமிழ் சினிமாவில் இருக்குது. எனக்கு வந்து பருத்திவீரன் முடித்ததுக்கப்புறமே இது மாதிரியான படங்கள் பண்ணணும், காம்பினேஷனில் படம் பண்ணணும், வேறு வேறு தாட்ஸ் உள்ளே வரும்பொழுது அது நல்லாயிருக்கும், வேறொரு இன்னொரு ஆளுமைட்டிருந்து ஒரு ஐடியா வரும்பொழுது அது ரெண்டு சேர்ந்தால் என்ன பரிமாணம் வருது, மல்டி ஸ்டார்ஸ் நடிக்கிற படம் வரணும், இதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை ரசிகனாகவே. அது ரொம்ப காலமாகவே இருந்தது, அதுக்கான சூழல் இல்லை. நீங்கள் என்னுடைய உதவியாளர்கள்ட்டே சொல்லியிருக்கேன் நான், நான் ஒரு கதை தரண்டா போய் படம் பண்ணுங்கடான். ஒருத்தனை வேணான்ட்டாங்க, எவனும் சரின்னு சொல்லவே இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா நம்ம ஒரு கதை தர்றோம் வேணான்றாங்க. இல்லை சார், நான் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு. எனக்கு கதை நல்லா இல்லைன்னு நினச்சி சொன்னாங்களா, எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரில, இல்லை வெளியே போய் சொன்னால் அதை எடுத்துக்கிடுவாங்களா, எடுத்துக்க மாட்டாங்கன்னு தெரில. இது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாகவே இருக்கும். ஆனால் கடைசியில் ஓகே, அது நம்மளே தொடங்கி வச்ச சரியாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த படம். நான் வந்து இந்த தயாரிப்பாளர் ஜாஃபர் வந்து எனக்கு கொஞ்சம் உறவினர் தூரத்து உறவினர். அவர் ஒரு 5 வருஷமாக இன்றைக்கி ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காரு. இரியா பண்ணுவோமே பண்ணுவோமேன்னு சொல்லிக்கிட்டுருக்கேன். சந்தனத்தேவன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சந்தனத்தேவன் பெரிய பட்ஜெட்டாக இருந்ததுனால அதில் ஒரு சின்ன தேக்க நிலை. அப்புறம் திரும்ப சந்தனத்தேவன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போகலாங்கும் போது அதுக்குள்ளே தான் வட சென்னை நடித்தேன். அங்கே இங்கேன்னு நிறைய நடிப்பு பயணம் போயிடுச்சு. அப்புறம் இப்போது போன நவம்பரில் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு கதை தான் நான் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கிடையில் நானும் வெற்றியும் சேர்ந்து நிறைய தினம் ஒரு ப்ராஜெக்டை டிசைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுங்களேன். அதெல்லாம் அடுத்தடுத்து வரிசையாக சொல்லக்கூடிய சூழல் வரும், இங்கே சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறதுல சந்தனத்தேவனும் போன நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது. மழை, நாங்கள் எதிர்பார்க்காத மழை வந்துருச்சு. திரும்ப எங்களால் போக முடியலை. அப்புறம் ஆர்யா வேறு படத்துக்கு போயிட்டார். அவர் போயிட்டு இப்போ நேற்று முடிச்சுட்டு வந்திருக்காரு. சரி, அதுக்கடையில் வேறு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாமான்போது, அப்போ வேறு ஒரு டேட்டு நான் அவருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. வெற்றிட்டு அந்த வெற்றிட்ட போய் டேட்டு கொடுக்க சொன்னேன் நான், நீங்கள் ஆரம்பிச்சிடாதீங்க, ஒரு மாதிரி ஒரு சின்ன படம் ஒன்று நான் ஆரம்பிக்கலான்ட்ருக்கேன், ஒரு நியூ ஃபேஸஸ் வச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக போனேன். அப்போ அதை சொன்னோடனே எனக்கு ஒரு ஒன்று மைண்டில் ஒன்று இருந்துகிட்ருக்கு. இப்போ நான் சொன்ன ஸ்கிரிப்ட் பண்ணலாமா, இல்லை நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா என்கிட்ட அந்த இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு, அது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் உடனே நீங்கள் இறைவன் மிகப்பெரியவன் பண்ணுங்கள், அது சரியாக இருக்கும்னார். ஓகே, எனக்கு வந்து ஹாப்பி, ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம். அப்போ எனக்கு தெரியாது, வெற்றி சொல்லிட்டாரு. நானும் உட்காந்து சரின்ட்டு எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு முடிச்சுட்டு பார்க்கும்போது அப்புறம் வெற்றி சொல்கிறாருன்ட்ட, எப்போ 1 மாதம் கழிச்சு சொல்கிறார், கொஞ்சம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல நான் விட்டுட்டேன் அப்படின்னாரு. என்னங்க என்ன, அது தங்கம் தான் எனக்கு சொன்னார் அப்படின்னாரு. இது என்ன புதுசாக இருக்குது. சரி ஓகே, அதில் டிலே ஆச்சு அப்படியே. சரி, அதுக்குள்ளே நான் பார்த்தேன், சரி இது டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு படம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய ப்ரொடக்ஷனில் நானும் இன்னொரு தயாரிப்பாளர், அவர் இங்கே வந்திருக்காரு ராஜேந்திரன் சொல்லிட்டு இங்கே உட்காந்துருக்காரு, என்னுடைய நண்பர் பாண்டிச்சேரிக்காரர், அவரும் சேர்ந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது கிட்டத்தட்ட 60-70% ஷூட்டிங் முடிஞ்சு. ஆர்யா தம்பி, நான், சஞ்சிதா செட்டி எல்லாம். அதுக்கு இன்னும் பேர் வைக்கலை, அது இன்னொரு 10-20 நாளில் அதை அனௌன்ஸ் பண்ணிடுவேன். சார், நான் அந்த வேலைக்கு போயிட்டேன். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு தான் திரும்ப, சரி இறைவன் பெருவன் இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்தேன். அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து டிசைன் ஆனது. இதில் எல்லாமே மேக்ஸிமம் புதுமுகங்கள்லாம். உங்களுக்கு தெரிஞ்ச நடிகர்கள் யார் இருக்காருன்னா, ஒன்று பழனியப்பன், இந்த படத்தில் நடிக்கிறவர். ஆமாம், இன்னொன்று நம்ம அசார் உட்காந்துருக்கான், விஜய் டிவி அசார் எந்திரி.
சார், இப்போதைக்கு இது இன்னொருத்தர் இருக்கான், அது ஜாஃபருடைய தம்பி. அவன் இந்த கூட்டத்துக்குள்ளே தான் இங்கேயும் இருக்கான், அதனால் அவனை இப்போ உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை, சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, படம் வரும்போது பார்த்துக்கலாம். இவர்கள் தான் முடிவு செய்யப்பட்டிருக்கு, வேறு யாரும் முடிவு செய்யப்படவே இல்லை. அது மெதுவான மார்ச் 21, அதுக்குள்ளே நான் போயிடுவேன். எனக்கு இப்படி படம் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். பழனியப்பன் சொன்னது மாதிரி நம்மக்கிட்ட 100 கேள்வி கேட்டு என்ன ஒரு நடிகர்கள்கிட்ட போய் கேட்கும்போது பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருந்தால் கொடுங்க அப்படின்றாங்க. இந்த பவுண்டட் ஸ்கிரிப்டை இப்போ நினச்சாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோ. அவர் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். எனக்கு அவர் படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் நான் பார்ப்பேன், இந்த பவுண்டட் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு தான் இந்த படம் பண்ணாரா இல்லையா. ஒவ்வொரு முறையும் எனக்கு அந்த டவுட் வந்துகிட்டே இருக்கும். இப்போ கூட ஒரு படம் பார்த்தோடனே எனக்கு தயவு செஞ்சு அவரை பார்த்து அந்த பவுண்டட் ஸ்கிரிப்டை கேட்டு வாங்குவோம். எதுக்குங்க இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஏங்க இதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்டார் ராம்ஜி. கேட்டார் இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக மெரினா பீச்சா இது கோவளம் பீச்சில் படுத்து கிடந்தோம். காலையில் ஒரு 4 நம்ம அசிஸ்டண்ட்டு நான் 5:30 எடுக்க வேண்டிய ஃபோட்டோவுக்கு 4 கூப்பிட்டு போய் பீச்சில் உட்கார வச்சிட்டேன். சென்னை உட்காந்து என்ன செய்யறேன்னு தெரியாமல் சரிண்டு அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதை ஏங்க இவ்வளோ நேரம் பார்க்குறீங்கன்னாரு. இல்லைங்க, அந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அடுத்த முறை பார்த்தோம்னா அதை கேட்போம், ஏன்னா அதை வாங்கி அதை வச்சுக்கிடுவோம். எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது, எப்படி டைலாக் எழுதுறது, அது ஒரு லேர்னிங்காக ப்ராசஸ்ஸாக அது இருக்கும்ல அப்படின்னு. அதனால் நமக்கு வந்து ஒரு இயக்குனருக்கான அந்த ரெஸ்பெக்ட், அதான் நான் சொல்கிற ரெஸ்பெக்ட்னா நீ காலில் விழுந்து வணங்குறதில்ல, அவனுடைய திறமைக்கான மரியாதை தமிழ் சினிமாவில் ரொம்ப குறைவாக இருக்குது. அது யாரையும் நம்ம குறைத்து மதிப்பிட்டு சொல்ல, அவங்கவுங்க லைஃப் ஸ்டைல், அது அவங்களுக்கு அது விருப்பமாக இருக்குது, எங்களுக்கு இது விருப்பமாக இருக்குது, எங்களுக்கு இது விருப்பமாக இருக்குது. இப்போ இந்த மேடையில் பேசுகிற யாருமே பொய் சொல்லணும், எனக்கு தெரிஞ்ச சினிமா மேடையில் பொய் தான் முதல்ல இருக்கும். இங்கே யாருமே பொய் சொல்லணும், நான் பேசின எல்லாமே யுவன் சொல்கிறாரு எனக்கு கதை தெரியாதுன்றார், பழனியப்பன் சொல்கிறாரு எனக்கும் தெரியாது கூப்பிட்டாரு நான் வந்தேன்றாரு, ராம்ஜி அதுதான் சொல்கிறார், இது எல்லாமே உண்மை. இந்த மாதிரி உண்மையான ஆட்களோடு இருந்து படம் பண்ணாலே போதும், இந்த லைஃபே எங்களுக்கு போதுமானது, நாங்கள் அடைந்த உயரமே பெரிய உயரம்னு நாங்களாம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கோம். அப்படித்தான் இந்த ப்ராஜெக்டை நான் முடிவு பண்ணுறேன். அதில் இந்த இறைவன் மிகப்பெரியவனை ஏற்கனவே எனக்கு வெற்றி அனௌன்ஸ் பண்ணப்பவே எனக்கு வந்து ஒரு பொருளை பார்க்கும்போது ஐயோ இதை நம்ம பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஏக்கம் இருந்தது. ஒரு சில படங்கள்லாம் அந்த தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும். அப்போ வெற்றி அனௌன்ஸ் பண்ணும்போதே நல்லா இருந்தது, நல்லா இருக்குங்க சரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு இஸ்லாமிய பின்புலத்திலேருந்து வந்ததுனால பொதுத்தளத்தில் கிடையாது, உறவினர்கள் சொந்தங்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் இருப்பாங்கள்ல. ஏன்னா இங்கே வந்து இந்த சமூகம் வந்து ஒரு தீவிரவாத சமூகமாக கட்டமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது, அதனால் இதை யார் இதை பற்றி பேசுவானா, நான் எடுத்த படம்லாம் வேறு, நான் மௌனம் பேசியது, ராம ஆதிபவன் பருத்திவரன்னு வேறு தளம். ஏன்னா இங்கே இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய இயக்குனர்கள் வந்த உடனேயே அவங்க தன்னுடைய படங்கள் மூலமாக எதை அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று தான் சார்ந்திருக்கிற சாதி அல்லது தன்னுடைய அரசி. அது இப்போ ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டாக இருக்குது, அது நீங்கள் டைட்டிலருந்தே கவனிக்கலாம். ஒவ்வொரு டைட்டிலருந்தே தெரியும் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொல்லிட்டு. நான் சந்தனத்தேவனை கூட அந்த தளத்தில் இல்லை, வேற ஒரு கதையை தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நடிச்சிட்ருக்கிற படமும் வேற ஒரு தளம் தான், நாற்காலி வேற ஒரு தளம் தான். அப்போ எதுவுமே இந்த தளத்தில் இல்லை. அதனால் என்னை சந்திக்கிறவங்களாம் கேட்பாங்க, நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டேன்றி, நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டேன்றி. ஒரு சினிமா எடுக்கணுமா, அப்படி ஒரு சினிமா எடுத்து தான் இந்த சமூகம் குற்ற சமூகம் இல்லைன்னு சொல்லணுமா, அவ்வளவு மக்காவாக இருக்குது இந்த சமூகம் இதை சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு. அதனால் எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. ஆனால் காலகட்டங்கள் போக 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 என்னவாயிருச்சு அப்படின்னா, இன்றைக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழலுக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி 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 நம்ம விரும்பியோ விரும்பாமலோ நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்த உடனே அது விரும்புதோ இல்லையோ அது மேல் ஒரு சாதியோ ஒரு மதமோ ஒரு மொழியோ ஒரு இனமோ ஒன்று தூக்கி வச்சிடுறாங்க. யார் தூக்கி வைக்கிறாங்க, யாரோ தூக்கி வச்சிடறான், அதை அவன் சுமந்துக்கிட்டு ஓட வேண்டியது இருக்குது, கடைசி வரைக்கும் அதை சுமந்துக்கிட்டு ஓட வேண்டியிருக்கு, அதில் இருக்க குறைகள் எல்லாம் நிறைகள்னு சொல்லி போராட வேண்டியது இருக்குது. இது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானதாக இருக்குது. அப்போ இதிலேருந்து எப்படி விடுபட்டு வர்றது,
இப்போ நான் விரும்பி இந்த வீட்டில் தான் பிறக்கணும்னு பிறக்கலை, யாருமே அப்படி பிறக்கலை. ஆனால் பிறந்த உடனே இதுக்கு முன்னாடி நடந்தது, நான் பிறந்ததுக்கும் அவுரங்கசீப்புக்கும் எனக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? அவுரங்கசீப்பு செஞ்ச தப்பை என்கிட்ட கேட்குறாங்க, அவுரங்கசீப்பு இப்படி செஞ்சார்ல, அப்போ நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னு. நான் அவர் ஏதோ பக்கத்து பக்கத்தில் இருந்த மாதிரி. அப்போ எப்படி தொடர்பு படுத்தி இந்த அரசியல் விளையாட்டுகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ அதையெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்குது. இந்த கதை பற்றி தங்கம் அவர் அதனுடைய மூலக்கதை ஆசிரியராக இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் அதை அதிகமாக கூட சொல்லணும். நான் அதெல்லாம் பார்க்கல, இந்த கதையில் எதுவுமே பார்க்கல. எனக்கு பள்ளிய பொணுக்கமான உறவு, எனக்கு வெற்றிமாறனுக்கமான உறவு, இந்த உறவு எப்படி இருக்குது? இந்த உறவை தான் இந்த படம் சொல்ல போகுது, வேறு எதுவுமே சொல்லலாம். ஜனா இருந்தார், ஜனா இறந்துட்டார். நானும் ஜனா பள்ளியப்பன் அதிக நேரங்களில் பயணிச்சிருக்கோம். என்னுடைய படப்பிடிப்பு தலங்களில், அவருடைய படப்பிடிப்பு தலங்களில், என்னுடைய பட இசை வெளியீட்டு விழாக்கு. நீங்கள் பாருங்கள், நாங்கள் மூணு பேர் எப்படி இருப்போம்னா, நான் வந்து அஞ்சு நேரம் தொழுகிற ஒரு ஆள், அவர் கடவுள் மறுப்பாளர், இறை மறுப்பாளர், கிட்டத்தட்ட ஒரு தீக்கா பின்புலத்தை சேர்ந்தவர், அவர் கம்யூனிஸ்ட் ஜனநாதன். நாங்கள் மூணு பேரும் ஒன்றாவே உட்காந்துருவோம், ஒன்றாவே பேசிக்கிட்டு இருப்போம், ஒன்றாவே சாப்பிடுவோம், மூணு பேரும் பேசிகிட்டே இருப்போம். அப்போ தான் என்னுடைய குடும்ப நண்பராக ஒருத்தர் விஜயகுமார்னு வந்திருக்கார், அவர் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர், அந்த உட்காந்துருக்கார் கூட்டத்துக்குள்ளே. அவர் வீட்டுக்கு நான் விருந்துக்கு போகிறேன், அவர் என் வீட்டுக்கு விருந்துக்கு வர்றார். இங்கே எங்கே இருக்க சாதி மதம்னு எனக்கு தெரில. நான் தொழுவேன், அதுக்கப்புறம் அவங்களோட உட்காருவேன், அவங்க ரெண்டு பேரும் வேறு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, நான் இருங்க போய் தொழுதுட்டு வந்துடுறேன்ட்டு வந்து உட்காருவேன். அப்போ இந்த புரிதல் இருக்குல்ல, இந்த புரிதலில் தான் இந்த சமூகம் இயங்குது. இந்த சமூகம் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த இப்படி புரிந்து இயங்கிக்கிட்டு இருக்கிற சமூகத்தை எதை வைத்து பிரிக்கிறார்கள்னா, மொழியை வைத்து பிரிக்கிறான், சாதியை வச்சு பிரிக்கிறான், மதத்தை வச்சு பிரிக்கிறான், ஒரு நிறத்தை வச்சு பிரிக்கிறான். இன்றைக்கெல்லாம் ஒரு நிறத்தை காண்பித்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ இது இந்த தேசத்துக்கு தேவையா, இந்த மண்ணுக்கு தேவையா, உலகம் முழுவதுமே அது தேவையில்லை அப்படின்னு தான் சொல்ல வரும். நீ அரசியல் செய், என்னமோ செய், காசு திருடுறியா திருடு, பொய் பேசுறியா பேசு, உன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நீ உன்னுடைய வாழ்க்கையை மேலே ஏற்றிக்கணுன்றக்கா எது வேணாலும் செய்யறியா செய், அதுக்கேட்டால் எங்களை சாவடிக்கிற. நாங்கள் இங்கே நல்லா தானடா இருக்கோம், அண்ணன் தம்பி தானடா வாழ்ந்துட்டுருக்கோம், எங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது? எங்களை நீ யார் சொல்கிறதுக்கு, அப்படி பிரிக்கிறதுக்கு? அந்த மாதிரி பிரிக்காதான்னு நீங்கள் எல்லாருமே உங்கள் உங்கள் தெருவில் அங்கங்கே பார்த்த எதுவுமே இந்த படத்தில் எதுவுமே புதுசு கிடையாது, அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்த விஷயங்களை நான் திருப்பி ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வர போகிறேன் இந்த படத்தில், அவ்வளோதான். அதுதான் இந்த இறைவன் மிகப்பெரியவன். அப்படி ஒரு படத்தை எடுக்கக்கூடிய சூழல் வந்திருக்கு. எனக்கு அடுத்தடுத்து படங்கள் நிறைய இருக்குது. இது முடிச்சுட்டு சூரியோட ஒரு படம் பண்ணுறேன், அதை இங்கே உங்ககிட்ட சொல்லிடுறேன் நான். ஆமாம், முன்னாடியே அட்வான்ஸாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவனை ஹீரோவாக போகிறேன், அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் தொடர்ந்து இனி அரசியல் சண்டைகளை வந்து 70% சினிமா 30% வச்சுருந்தேன், இனி சினிமா 70%, அந்த சண்டை 30%, ஆனால் என்னுடைய படங்கள் அந்த சண்டை தான் செய்யும், அந்த படமும் சண்டை தான் செய்யும். அதனால் அதை நோக்கிய பயணம்தான். அதுக்கு வந்து இறைவன் எனக்கு உடல் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் அறிவையும் மட்டும் கொடுத்தா போதும், உங்களுடைய ஆதரவு எப்பவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் தான் இந்த படம். வேறு ஏதோ ஒன்று சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன். பழனியப்பன் வெற்றி, யுவன் நானும் அப்படி தான், டே ஒன்லேருந்து அது அவ்வளோதான் பேசிக்கிறோம், அவ்வளோதான் அது சரியாக நடக்கும். யுவன் சொன்னேன், ஒய்எஸ்ஆருக்கு நான் ஒரு படம் பண்ண போகிறேன், அதையும் சொல்லிடுறேன். ஆமாம், அந்த பேச்சுவார்த்தையாவது ரொம்ப சீரியஸாக நடந்திருக்கும்னு எங்களுக்குள்ள நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் கிடையாது. அந்த அருகே அவர் வினோத் சொல்வார், சார் சார்ட்டை நேற்று பேசிட்டேன் சார், சார் அது பார்த்து பண்ணிக்கலான்னு சொன்னார் சார், அவ்வளோதான். யுவன் என்கிட்ட, ஆஜி பேசுவோம் ஜி, பண்ணுவோம் ஜி, என்ன பேசுவோம், என்ன பண்ணுவோம், ஒன்றுமே கிடையாது, அது என்னென்னா படம் அப்படின்றத அவர் சொல்வார். அது அப்படி தான் உறவு. யுவனை பொறுத்த மட்டும் என்னுடைய சகோதரன் மாதிரி தான் நான், அவர் என்ன செஞ்சாலும் நான் பொறுத்துப்பேன், அதுக்காக அவர் தப்பு பண்ணுறாரான்னு கேட்காதீங்க. அது ஒரு டைரக்டராக இருக்கும் பொழுது நம்ம போய் என்ன என்ன செஞ்சாலும் தான் பொறுத்துப்பேன். அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு டைம் பீரியட் வச்சுருப்போம் இல்லையா, ஒரு படத்தை ஆரம்பிக்கும் பொழுது, பூஜை விழா ஆரம்பிக்கும் போது, ஒரு சாங்கம் போசிங்க, ஷூட்டிங் போகும்போதுன்னு, அதெல்லாம் அவர் கரெக்டாக இது பண்ண முடியாது. ஆனால் முன்னை விட இவன் படு வேகமாக இருக்கார், அதையும் நான் சொல்லிடுறேன். நான் வெளியில் சொல்கிறது எதையும் நம்பாதீங்க.
பாதி நேரம் ஸ்டுடியோவில் தான் இருக்கார். ரொம்ப முக்கியமானது வாய்ப்பு. இது அதாவது அந்த என் நண்பர் சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போது நான் பாருங்கள், நான் இயக்குனராக வருவதற்கு காரணமாக இருந்தது என்னுடைய தயாரிப்பாளர் கணேஷ் ரகு. அவர் ஒரு பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர். அவர் இன்றைக்கி வேதம் படிக்கிறவர். அவரை பார்த்தீங்கன்னாக்க தலை நிறைய அப்படி அந்த வேதம் படிக்கிறதுக்காக முன் முடியெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்தாருன்னா அமெரிக்காவில் இருக்கார். அங்கேருந்து வருவார் காஞ்சி சங்கராச்சாரியார். அவர் வந்த உடனே காஞ்சி மடத்துக்கு போவார். முடிச்சுட்டு நேரம் என்கிட்ட தான் வருவார், வாங்க பாய் வீட்டுக்கு போவோம். கிட்டத்தட்ட முதல் படத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 20 வருஷமாக எங்கள் நட்பு தொடருது. ராத்திரி கூட இந்த டைட்டில் அவருக்கு அனுப்பிச்சி வச்ச உடனேயே என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசுகிறார், டெக்ஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த உறவு எப்படி அரசியல் பிரிக்கும், அது எப்படி நீ பிரிப்ப? நீ வெறும் ஓட்டுக்காக, நீ வாங்கி வச்சுக்கிற ஓட்டுக்கு உன்னுடைய வளத்தை பெருக்கிக்கிறதுக்காக எங்களையேண்டா சாவடிக்கிறீங்க? எங்களை சாவடிக்காதீங்க. நீ எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தலனாலும் பரவாயில்ல, எங்களுக்குள்ள பகைமை உண்டு பண்ணாதீங்க. இதுதான் இன்றைக்கு இந்த காலகட்டத்துக்கு அவசியமாக இருக்குது. அப்படிப்பட்ட அவசியத்தை இந்த படம் சொல்லும். ஒரு மனிதநேயத்தை பேசணும் நான் நம்புகிறேன். அதை சரியாக செய்வேன்னு எப்படி வெற்றி, அது காலம் திரும்ப பாருங்கள். நான் பார்த்து ஆசைப்பட்ட பொருள் திரும்ப எனக்கே வந்து சேர்ந்துருக்கு. பொறாமப்படலை, ஆசைப்பட்டேன், அது என் கைக்கே வந்து சேர்ந்துருக்கு. காலம் கொண்டு வந்து அது என் கையில் கொடுத்துருக்கு. அதை சரியாக செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. செஞ்சு தருவேன்ற நம்பிக்கையோடு உங்களை சந்தித்ததுலாம் மகிழ்ச்சி. மற்றபடி இந்த விழாவில் வேறு ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா டக்குன்னு கேட்டிங்கன்னா முடிச்சிடலாம், வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. சந்தோஷமாக கலையலாம்.